वेलकम टू पार्वती अम्माची समेल इनकी नम्बर पाकपो रेसीपी और अमान हेल्थिया कंजी रेसीपी इत वारे रेलो मूल नम्बर टी काफी बदला पिने से रोम हेल्तिया इलुक रोम वलवाई कल वली अमया वीडियो को रेसीपी एप्ली पापो इतक मोदल और टम्लर उल्दें मण नेर ऊरे वचिकों अदर कुर ஒன்ற டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க ஒன்ற டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஒரு கப் உளுந்த ஊற வச்ச உளுந்த அதல சேர்த்துக்கங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்பதான் நல்லா மசிஞ்சு கொடுத்து வெந்து வரும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த கஞ்சி வச்சிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வைங்க நல்லா வெந்துரும் நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கிறோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் நல்ல மூணு விசில் வந்த உடனே எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு ஒரு பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சிடுங்க உங்களுக்கு பருப்பு மத்து வேண்டாம்னு சொன்னா நல்லா ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தா போதும் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா இருந்தாதான் இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுல நம்ம எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கங்க வெல்லத்தை பவுடர் பண்ணி அதே அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் வெல்லம் கரஞ்சா போதும் அதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கப் தேங்காய் நல்லா போட்டுட்டு ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா வழுவழுன்னு பேஸ்ட் அரைச்சுக்கங்க அந்த வெல்லமும் நல்லா கொதிச்சிரும் இந்த பேஸ்டும் அரைச்சாச்சு அதுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் அந்த உளுந்த அடுப்புல வச்சிட்டு வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கங்க இது உளுந்து நம்ம வேக வச்சு செய்யறோம் உங்களுக்கு வளவளப்பு தன்மை இருக்கும் நினைக்காதீங்க அதுக்கு தான் நான் சொன்னது ஒண்ணும் பாதியமா நம்ம இந்த மாதிரி நம்ம மசிச்சு செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செய்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் ரொம்ப அருமையா இருக்கும் இது நல்ல வெல்லம் கொதி வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் 2ல இருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டோம் அந்த வெல்லத்தினுடைய வாசனை எல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா தேங்காய் வழுது அதை சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கழுவி ஊத்திக்கங்க இது நல்ல கொலகொலப்பு தன்மையா இருக்கும் உடலுக்கு அவ்வளவு நல்லது பெண் குழந்தைகளுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த உளுந்தம் பருப்பு அவ்வளவு நல்லது உளுந்த சாதமா கொடுப்போம் இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வறுத்து தான் நம்ம கஞ்சி செய்வோம் இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது வித்தியாசமாவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தையில இருந்து கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட நோயும் வராது கை கால்கள் நல்லா பலமா இருக்கும் உடல் அலுப்பு நமக்கு வரவே வராது வேளை பார்த்தோம்னா கை கால்லாம் வலி கொடுக்கும் இந்த மாதிரி கஞ்சி நம்ம அடிக்கடி எடுத்துட்டு வரும் பொழுது உடல்ல வலிகளே இருக்காது அது பூப்பெய்தற குழந்தைகளுக்கு இப்படி அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू